ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நான் வந்து உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, என்னோட சமையல் வரலாற்றிலேயே முதன் முறையாக எல்லாரும் வந்துட்டு ஒரு ரெசிபி சாப்பிட்டு ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்தாங்க. அதை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன ரெசிபினா சுண்டக்காய் வத்த குழம்புங்க. அதை செய்கிறதுக்கு முதல்ல பேனில் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் கொத்தமல்லி சீடு எடுத்து ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூனு மிளகாய் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக வெந்தயம், இதெல்லாம் போட்டு ஒரு 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 4 ஸ்பூன் வந்துட்டு கடலைப்பருப்பு போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலெலாம் நல்லா முறுமுறுன்னு ஆகிடுச்சு, மற்ற இன்க்ரீடியன்ஸும் நல்லா கலர் வந்து மாற ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, மிக்சியில் மாற்றிக்கிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் வந்துட்டு நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காய்ச்ச உடனே கொஞ்சமாக வந்து கடுகு உளுந்த பருப்பு, வெந்தயம், அப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நல்லா கிள்ளி போட்டு கூடவே வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 மிளகுப்பூண்டு வந்து நல்லா உரித்து அதை வந்து ஸ்லிப் பண்ணி இப்படி போட்டு வதக்கிக்கிறேன். பூண்டு வதங்கின உடனே ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வந்து மிக்சியில் 1/10 அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரு 3 பெரிய தக்காளி பழத்தை வந்து மிக்சியில் இப்படி 1/10 அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கிட்டு கூடவே மஞ்சப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா பவுடர், அதில் ஒரு 4 ஸ்பூனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே நல்லா வேக வச்சாச்சு. இப்போது மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருந்தேன், அந்த தண்ணியும் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு உப்பையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா சுண்டக்காலையும் வந்து உப்பு இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லெண்ணெயை வந்துட்டு மேலே ஊற்றி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு சைடில் ஒரு பேனில் வந்துட்டு நல்லெண்ணெயை சேர்த்துக்கிட்டு நம்ம சுண்டக்காய் வத்தல் இருக்குது இல்லையா அதை போட்டு நல்லா வந்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன், ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஸோ அது வந்து எது அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணணுன்னா நல்ல டார்க் ப்ரௌன் ஆகிட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ அந்த குழம்புல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்துட்டு அந்த சுண்டக்காவை குழம்புல வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். பார்க்கவே வந்து சூப்பராக இருந்துச்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா ஃபைனல் டச்சப்புக்காக கொத்தமல்லியை நல்லா தூவி விட்டுட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே வெளியே வச்சுட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா அடுத்த நாள் மத்தியானம் தான் வந்துட்டு சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டவங்க எல்லோரும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் வந்துட்டு சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் வந்து கேட்டேன். ஸோ எல்லாருமே சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நான் ஜஸ்ட் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டும்தான் வந்துட்டு வீடியோ வந்து எடுத்தேன். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.